ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வருடம் வருடம் குருநாதசாமி திருக்கோயிலில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். 5 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் மிகப்பெரிய சிறப்பு அங்கு நடைபெறும் கால்நடை சந்தைதான். நாட்டின் பல இடங்களிலிருந்தும் குதிரைகள், மாடுகள் மற்றும் ஆடுகள் வந்திருக்கின்றன. அது மட்டுமின்றி சில வகை நாய்களையும் உரிமையாளர்கள் பார்வைக்கு வைத்திருக்கின்றனர். நூற்றுக்கணக்கான குதிரைகள், ஆயிரக்கணக்கில் மாடுகள் என அந்த இடமே ஒரு கால்நடை கண்காட்சி போல் காட்சியளிக்கிறது. குருநாதசாமி கோயிலுக்கு இப்போ எங்கள் சர்வீஸிலிருந்து எங்களுக்கு வயசு வந்து 42 இப்போ 21 நாங்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதில் முதலே எப்போ இருந்து அது காலமுட்டு காலாக வியாபாரம் செஞ்சுட்டு தான் இருந்தது. இப்போ கோயிலுக்கு நாங்கள் வந்து 21 மாடு ஓட்டு வர்றோம். இங்கே மலை மேலே இங்கே அந்தியூரில் குருநாதசாமி கோயிலுக்கு மலை மேலே வந்து பர்கூர் மலை மலையிலிருந்து கர்நாடகா போய் மாடு ஓட்டு நாங்கள் இங்கே தேருக்கு ஓட்டு வருவோம். ஓட்டு வந்து வருஷம் வந்து இங்கே வியாபாரம் ஆகுது. ஒரு கண்ணுக்கு ஒரு ஜோடி கண்ணுனா 30,000-40,000 மலங்கண்ணு மலங்கண்ணு தரமாக. அதே மாதிரியே மாடு வந்து 20,000 5,000 30,000 வரைக்கும் இருக்குது மலை மாடு. அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து வருஷம் கொண்டு வந்து இங்கே விற்போம். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த காலை வந்து இந்தியா புகழ்பெற்ற காங்கேயம் பீரியடு, அதாவது காங்கேயம் காலையும்பாங்க. இந்த காலைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 மாதம் ஆகுது. இதோட இனவிருத்திக்காகவும் இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்காகவும் வந்து இந்த காலையை நாங்கள் வந்து வாழ்த்திட்டுருக்கிறோம். அழிஞ்சு வரக்கூடிய காங்கே நாட்டு மாடுகளை வந்து இனவிருத்திக்காக இந்த மாதிரி காலையில் வந்து இப்போ நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு மாவட்டம் வந்து காங்கே. ஏன் கேட்டிங்கன்னா இது உற்பத்தி ஆனது அங்கே தான், இந்தியாவில் வந்து உலகத்திலே வந்து ஒரு இந்த மாதிரி பிரீடு வந்து எங்கேயுமே உற்பத்தி ஆனங்காலே காங்கேயந்தான் காலை. இந்த காங்கேயங்காலையோட சிறப்பே வந்து நாட்டு மாடு பால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்துமிக்க பால் வந்து இதோட பால் வந்து பாலுன்ட்டு இல்லாமல் மற்ற உழவுக்கும் இது வந்து பயன்படுது. இதோட பர்பஸ் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இனத்தில் வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற காளை. இந்த காளைக்கு ஈடு எந்த காளையும் இருக்காது. அதேமாதிரி அளவுக்கும் சரி கம்பீரத்துக்கும் சரி இந்த காளை ரொம்ப புகழ்பெற்றது. ஜல்லிக்கட்டில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து ஜல்லிக்கட்டு விளையாடுவாங்க. அந்த ஜல்லிக்கட்டில் வந்து இப்போ மதுரை மாவட்டத்துலேருந்து இப்போ தடைபட்டுருக்குது. அது கூடிய விரைவில் வந்து ஜல்லிக்கட்டு நடைபெறணும். அது உங்களுடைய ஒத்துழைப்புகளாக தேவை. பதினோராவது வருஷமாக இந்த தேர் திருவிழாவில் வந்து கலந்துக்கிறோம். வருஷம் நாங்கள் ஆண்டுதோறும் இந்த மாதங்கள் வந்து நாங்கள் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஒரு வாரம் இருந்து சிறப்பிச்சுட்டு போகிறோம். எங்களுக்கு வந்து இது வந்து அரிய வகை பிராணிகள். இது வந்து ஜமுனாமுத்தூர் மாடு, இது வடக்கத்தி மாடுகளுங்க. இது வந்து ஒரு அரிய வகையான பிரீடு. இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இப்போ வண்டி நாங்கள் உட்காந்துருக்க எல்லா காஸ்ட்டோட 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. இது நாங்கள் விற்பனைக்காகவோ இல்லை வேறு இதுக்கோல நாங்கள் மக்களுடைய கண்காட்சிக்காக ஒரு அதிசய பிராணிகளாக நாங்கள் கொண்டு வந்து இங்கே வளர்த்தி வந்துட்ருக்கோம். குதிரை வண்டியில் ஒரு இடத்திற்கு போவது என்பது கௌரவமாக இருந்தாலும் ஒரு காலம். இன்று குதிரைகளை பார்ப்பது என்பது அரிதாகிவிட்டது. இருந்தாலும் குதிரை சவாரியிலும் குதிரை வளர்ப்பதிலும் இன்னும் ஆர்வம் கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாட்டின் பல இடங்களிலிருந்தும் பல வகையான குதிரைகள் சந்தைக்கு வந்திருக்கின்றன. அவற்றில் அதிகம் காணப்பட்டது கத்தியவார் மற்றும் மார்வாரி ரக குதிரைகள் தான் அதிகம். ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களை சார்ந்த இந்த மார்வாரி ரக குதிரைகள் உடல் திடமும் உள்நோக்கி வரும் காதமைப்பும் கொண்டவை. இந்த வகை குதிரைகளைப் போலத்தான் கத்தியவர் ரக குதிரைகளும் பல வண்ணங்களில் காணப்படுகின்றன. இக்குதிரைகள் எளிதில் அனைவரையும் கவர்ந்து விடுகின்றன. இந்த அந்தியூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்த போனின்னு சொல்லுவாங்க, போனி ஹார்ஸ் சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து வண்டிக்கு ரெக்டார் ரேஸ்க்கு இந்த மாதிரி உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்டைவாடான்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ஸ் இருக்குது. இந்த கட்டைவாடா ஹார்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஹெவி ஒர்க் பண்ணுற மாதிரி, அதாவது வேலைக்காரங்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஹார்ஸஸ். இந்த ஹார்ஸ் வந்து வண்டிக்கு லோடு இழுக்கிறதுக்கு ஈவன் அந்த காலத்தில் வந்து உழுதுருக்காங்க. ஹார்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா உழவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உழவெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க.
குதிரைகள் சவாரிக்காகவும் அழகுக்காக மட்டும் வளர்க்கப்படுவதில்லை, அவை ராசிக்காகவும் வாங்கி வளர்க்கப்படுகின்றன. முகத்திலோ கழுத்திலோ மொத்தம் 9 அல்லது 10 சுழிகள் பெற்றிருந்தால் அவை ராசியான குதிரைகள் என்று கருதப்படுகின்றன. கத்தியவார் ரக குதிரைகள் அவற்றின் நிறங்களின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. அதிலும் சப்ஜா, சவளசட்டை, நொக்ரா, குமேத் மற்றும் தல்டா என ஒவ்வொரு ரகிலும் குதிரைகள் இருப்பது சிறப்பம்சம். இங்கு விற்கப்படும் குதிரைகளுக்கு 2 லட்சம் முதல் 4 லட்சம் வரை விலை நிர்ணயித்துள்ளனர். குட்டி ஒன்றினை 120,000 ரூபாய்க்கு விற்றுள்ளனர். திருப்பூரை சேர்ந்த அர்ஜுன் தான் தமிழகத்தில் தற்போதைக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு மார்வாரி ரக குதிரை. என் பேர் கார்த்திக்ங்க. நான் வந்து ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ மெக்கானிக்கல் ஃபைனலில் படிக்கிறேன். அப்பா வந்து 20 வருஷமாக குதிரை வச்சுருக்காரு. எனக்கு வந்து இந்த 6-7 வருஷமாக தான் குதிரை மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நாங்கள் ஒரு குதிரை வச்சுருக்கோம் அழகி. நாங்கள் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. அது இப்போ ஒரு குட்டி போட்டு அது கொடுத்துட்டோம். நான் இந்த அழகி வாங்கி தான் ரைடிங்கெல்லாம் பழகினேன். இந்த அந்தியூர் தேர் நடக்கிறதுனால எல்லா நிறைய பேர்த்துக்கு குதிரை இருக்கிறதே தெரியறதில்ல. இந்த அந்தியூர் தேர் நடந்தால் தான் நிறையா மக்கள் வந்து பார்த்துட்டு இப்போ குதிரைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுது எல்லாத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வருஷம் வருஷம் நடந்தால் எல்லாத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குதிரை வகைகளில் மிகவும் உயரமானதான சிந்தி வகை குதிரையின் அழகை கேமராவும் கண்டடித்து ரசிக்கும். வெள்ளை நிறத்தில் ரோமங்கள் படர்ந்திருக்க சுமார் 7.5 அடியில் 600 முதல் 650 கிலோ எடையுள்ள பாதனையின் விலை ₹7 லட்சம். குட்டிகள் சில இருந்தபோதும் அவை தாயுடனே விற்கப்பட்டன. இந்த குதிரைகளின் மதிப்பு 1.5 லட்சம் முதல் 3 லட்சம் வரை வேறுபடுகின்றது. சொல்லி என்கிட்ட பிரீடான குட்டி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு குட்டி பிறந்ததாக ஒரு சரித்திரமே கிடையாது. யாரும் இந்த மாதிரி குட்டி பிறக்க வைக்கவில்லை. அப்பா அம்மா ரெண்டும் எங்கிட்ட இருக்கு பேரண்ட்ஸ். இது கொண்டு வந்ததில் 5 லட்சம் ரூபா வில சொல்லிட்டு இருக்கேன். பரம்பரையாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இந்த தேருக்கு வந்துருக்கோம். இந்த தேர் ஆரம்பித்த காலத்துலேருந்து நாங்கள் வந்து இந்த தேருக்கு வந்துட்டுருக்கோம். அப்புறம் நான் வந்து மர்ச்சன்ட் நேவியில் சீஃப் ஆஃபீஸராக இருக்கேன் ஷிப்பில். ஸோ நான் என்ன தான் வெளிநாட்டில் போய் நான் இது வரைக்கும் ஒரு 50 கண்ட்ரி சுற்றியாச்சு. நான் என்ன தான் சுற்றினாலும் இங்கே வந்து இந்த மண்ணூரில் குதிரைக்குள்ள இவ்வளோ கூட்டத்தில் இவங்க எல்லாம் கெட்டு வந்து எல்லாம் தமிழ்நாடு வெளியிலேருந்து கூட இந்த தேருக்கு வருவாங்க. இங்கெல்லாம் வரும்போது கிடைக்கிறது எங்களுக்கு அது ஒரு பெருமையும் கூட. நாங்கள் இங்கே விற்கிறதுக்கு வரதை விட எங்கள் நாங்கள் இங்கே வந்து வருஷம் வருஷம் ஒரு வாரம் இருந்துட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப பெரும். மக்கள்ல எதுவும் இல்லை, எங்களுக்கு லாங்குவேஜ் பேரியரும் கிடையாது. எங்கே கூப்பிட்டாலும் ஓகே நாங்கள் ரெடி, அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறையா மக்களை பார்க்குறோம், புது மக்களை பார்க்குறோம், புது மக்களை பேசுகிறோம், புது பேர் கூட புது கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து வேலை பண்ணுறது எங்களுக்கு கஷ்டம். ஸோ என்னோடய ப்ரொஃபஷனும் அந்த மாதிரி தான். ஸோ இதுலேருந்து தான் நான் அதுக்கு போனேன். ஸோ இதை நான் என்றைக்கும் விட மாட்டேன். இன்னைக்கு பின்னாடி அப்பாவுக்கு பின்னாடி நான் கண்டிப்பாக இங்கே வருவேன். எனக்கு பின்னாடி மேபி என்னோடய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இது வந்து எங்கள் பிளட்டு கூடயே கலந்துன்னு சொல்லலாம். இது எங்களுக்கு பெருமை. ஒரு வாரம் வருஷத்தில் ஒரு வாரம் நாங்கள் இங்கே வந்து செலவு பண்ணிட்டு தான் நிறைய வருமானம்லாம் கிடையாது. ஆனால் இந்த செலவு பண்ணுறது எங்களுக்கு பெருமை. இது போன்ற இடங்களுக்கு விவசாயிகளும் வியாபாரிகளும் வந்தால் மட்டும் போதாது. கம்ப்யூட்டரில் யூனிகான் விளையாடும் சிறுவர்களும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடும் இளைஞர்களும் வர வேண்டும். கால்நடைகளை பற்றி அவர்கள் அறிய வேண்டும். அப்போதுதான் விவசாயத்தை நம்பியுள்ள நம் தேசம் வளமை பெறும்.